ஹலோ, ஹவ் ஆர் யூ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் ஜலால். நம்ம லைஃப்பில் முன்னேறதுக்கு மூணு திங்ஸ் நம்ம செய்து தான் ஆகணும். தேர் ஆர் த்ரீ திங்ஸ் டு பி டன். ஃபஸ்ட் திங் இஸ் வி ஹவ் டு இம்ப்ரூவ் அவர் நாலெட்ஜ், நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கணும். செகண்ட் திங் இஸ் வி மஸ்ட் டூ வாட் எவர் வி டூ எஃபிஷியன்ட்லி. நம்ம என்ன செய்கிறதா இருந்தாலும் அதை வந்து திறம்பட செய்யணும். பி இட் ஸ்டடீஸ் ஆர் ஒர்க் இன் ஒர்க் பிளேஸ், நம்ம படிக்கிறதில்லையா இருந்தாலும் இல்லாட்ட வேலை இடங்களில் வேலை செய்கிறதா இருந்தாலும் அதை வந்து திறம்பட எஃபிஷியண்ட்டாக செய்யணும். திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் இஸ் வி ஷுட் இம்ப்ரூவ் அவர் கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது நம்ம பேச்சு திறமையை வளர்த்துக்கணும். பேச்சு திறமைனா அதுக்காக வேண்டி நம்ம மேடை பேச்சு பேச கற்றுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. அதாவது வாட் எவர் வி ஸ்பீக் மஸ்ட் பி ஈஸிலி அண்டர்ஸ்டுட் பை அதர்ஸ், அதாவது வி மஸ்ட் ஸ்பீக் இன் அ வே which can be understood easily by others. நம்ம பேசுகிறத மற்றவங்க ஈஸியாக விளங்கிக்கிறணும், அதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில். பி இட் இன் தமிழ் ஆர் இன் இங்கிலீஷ், தமிழ்லையாக இருந்தாலும் இங்கிலீஷ்லையாக இருந்தாலும். ஆனால் தமிழ்லேயும் சில பேர் புத புதன் பேசுகிறாங்க, விளங்கவே மாட்டேங்குது, அவங்க இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அதுபோல் இங்கிலீஷ் பேசுகிறது கஷ்டம், பிகாஸ் எஸ்பெஷலி ஃபார் பீப்புள் ஹூ ஸ்டடி இன் தமிழ் மீடியம் ஆர் ஃப்ரம் நாட் ஸோ குட் ஸ்கூல்ஸ், அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசுகிறது இட்ஸ் டிஃபிகல்ட். அவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னா, தே ஹாவ் டு ஸ்பீக் யூஸிங் ஸ்மால் சென்டென்சஸ் வித் சிம்பிள் வேர்ட்ஸ், அதாவது சின்ன வாக்கியங்களை வச்சு பேசணும். அதுலேயும் சிறு சின்ன கஷ்டமில்லாத வேர்ட்ஸை போட்டு பேசணும். ஈஸி டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும். அப்படி உள்ள வேர்ட்ஸை போட்டு ஸ்மால் சென்டென்சஸில் பேச கற்றுக்கோங்க. போன எபிசோடில் ஃபஸ்ட் பார்ட்டில் நான் நிறைய சென்டென்சஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இன் திஸ் லெசன் ஆல்சோ ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் ஸ்மால் சென்டென்சஸ் யூஸிங் சிம்பிள் வேர்ட்ஸ். திஸ் இஸ் பார்ட் டூ ஆஃப் த லெசன். லெட்ஸ் சி. ஸோ இன் திஸ் செகண்ட் பார்ட் ஆஃப் த லெசன் ஐ எம் கோயிங் டு டீச் யூ 50 ஸ்மால் சென்டென்சஸ், ஒரு 50 வாக்கியங்கள் பழகலாம். ஐ வில் பி டீச்சிங் யூ மோஸ்ட்லி இன் இங்கிலீஷ் ஸோ தட் யூ கிராஸ்ப் த லாங்குவேஜ் அண்ட் ட்ரை டு ஸ்பீக் சூன். அதாவது நான் வந்து மோஸ்ட்லி நான் இங்கிலீஷில் டீச் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு இங்கிலீஷ் விளங்கி நீங்களும் பேசுகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபார் டுடே இஸ், அதாவது இன்னைக்குள்ள லெசனில் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் அல்ஃபபெட் எல். அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் தான் பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி எல்ல ஆரம்பிக்குது அல்ஃபபெட் எல். த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் லீமி அலோன், என்னை தனியாக இருக்க விடு. ஸோ சம்படி சேயிங், ஸோ ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, லீமி அலோன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, லீமி அலோன், தனியாக இருக்க விடு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் சென்டென்ஸஸ் லெட் மீ திங்க், நான் வந்து யோசிக்கிறேன். சம்படி இஸ் ஆஸ்கிங் வை டோன்ட் யூ டூ திஸ், ஓகே லெட் மீ திங்க், நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தென் த தேர்ட் சென்டென்ஸஸ் லெட் இட் பி. லெட் இட் பி மீன்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ யூ ஆர் கோயிங் டு, சம்படி இஸ் கோயிங் டு மூவ் த சேர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், அப்போ நீங்கள் சொல்லுங்கள் சேர் அங்கேயே இருக்கட்டும், லெட் த சேர் பி தேர், லெட் இட் பி அப்படின்னு சொல்கிறீங்க, அங்கேயே இருக்கட்டும், லெட் இட் பி. லெட் மீ சீனா நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஸோ சம்படி இஸ் ஆஸ்கிங் யூ டு டூ சர்டன் திங்ஸ், அவரை வந்து சொல்கிறார் நீ ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு. ஓகே லெட் மீ சி, அதை பற்றி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, லெட் மீ சி. அண்ட் தென் லிசன் டு மீ. ஸோ யூ ஆர் டாக்கிங் டு சம்படி, ஹீ இஸ் நாட் லிசனிங் டு யூ, தென் யூ டெல் இம் ப்ளீஸ் லிசன் டு மீ அப்படின்ட்டு, என்னை கேளு அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் நெக்ஸ்ட் சென்டென்சஸ் மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, அதாவது இந்த நாள் அடிக்கடி வரட்டும், மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இது எப்போ சொல்லுவீங்க? When somebody celebrates his birthday, on his birthday, you wish him many happy returns of the day. அதுமாதிரி on wedding anniversary, உங்கள் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் நாளாக இருக்குது, கல்யாண நாளாக இருக்குது, then you can tell him many happy returns of the day. Mainly for two occasions. For the birthday, you can say many happy returns of the day. For the wedding anniversary also, you can say many happy returns of the day. இதை பார்த்துக்கோங்க. May God bless you. May God bless you, na? கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஸோ மே காட் பிளஸ் யூ. மே ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்ட்டு. ஸோ இஃப் யூ கோ டு யர் கார்பரேட் ஆஃபீஸ், தெர் வில் பி அ ரிசப்ஷன் ஏரியா, அதில் எழுதி கூட போட்டிருப்பாங்க மே ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமான்ட்டு.
நீங்கள் யூ கேன் ஆல்சோ சி திஸ் போர்டு இன் த ரயில்வே ஸ்டேஷன் ஆர் இன் த ஏர்போர்ட் ஆர் இன் பப்ளிக் பிளேசஸ். மே ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமான்ட்டு அந்த டெஸ்கில் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ யூ கேன் கோ ஆஸ்க் ஹர் ஆர் ஹிம், ஸோ வேர் இஸ் திஸ் பிளேஸ் அண்ட் ஆல் யூ கேன் ஆஸ்க். ஸோ மே ஐ ஹெல்ப் யூ டெஸ்க், ஸோ இட்ஸ் கால்ட் ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு கூட பேர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மைண்ட் யுவர் பிஸ்னஸ், வேலையை நீ பாரு, மைண்ட் யுவர் பிஸ்னஸ். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்னா வார்த்தைகள், ஜாக்கிரத, வார்த்தையை விட்டுறாத, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், வேர்ட்ஸ்னா வார்த்தைகள். ஸோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மூவ் அசைட் ப்ளீஸ், பஸ்ஸில் யூ கோ பை பஸ் ஆர் இன் அ க்ரௌடட் பிளேஸ் இன் த ட்ரெயின். ஸோ யூ சம்படி இஸ் நாட் லீவிங் த வே ஃபார் யூ டு மூவ் ஃபார்வர்ட், தென் யூஸ் டெல் இம் ப்ளீஸ் மூவ் அசைட், கொஞ்சம் தள்ளிக்கோங்க, லெட் மீ மூவ் அஹெட், நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மூவ் அசைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெவர் மைண்ட், நெவர் மைண்ட்னா பரவாயில்ல பரவாயில்ல அதை பற்றி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு நெவர் மைண்ட். நோ நாட் அட் ஆல், நோ நாட் அட் ஆல். ஸோ நோ நாட் அட் ஆல்னா இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி, நோ நாட் அட் ஆல் அப்படின்னு கூட சொல்லலாம். நத்திங் ஸ்பெஷல், அவ்வளோ ஒன்றும் பெரிய ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறோம். மேலும் கொஞ்சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்ட்டில். த நெக்ஸ்ட் ஸ்மால் சென்டென்சஸ், அஃப்கோர்ஸ், அஃப்கோர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து ஓகே நிச்சயமா அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ ஒருத்தர் நான் இதை கொஞ்சம் எடுத்துக்கிறட்டுமா அப்படின்னு கேட்குறாரு, ஷால் ஐ டேக் திஸ், ஷால் ஐ டேக் சம் மோர் அப்படின்னு கேட்குறாரு, அஃப்கோர்ஸ் யூ கேன் டேக் இட். அப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நானும் கூட வரட்டுமா, ஷால் ஐ ஆல்சோ கம் வித் யூ, அஃப்கோர்ஸ் நிச்சயமா அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒன்ஸ் இன் அ வைல், ஒன்ஸ் இன் அ வே ஆர் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், மூணுமே ஒன்று தான். அதாவது எப்போதாவது ஒரு முறை, ஒன்ஸ் இன் அ, ஒன்ஸ் இன் அ வைல். ஸோ டு யூ கோ டு சீ யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் இன் த நேட்டிவ் பிளேஸ், யூ ஆர் லிவிங் இன் சென்னை, யுவர் நேட்டிவ் பிளேஸ் இஸ் சம்வேர், வில் யூ கோ டு சீ யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்ஸ் இன் அ வைல் எப்பயாவது ஒருக்கா, இல்லாட்டா ஒன்ஸ் இன் அ வே அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டா ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் ஐ கோ அண்ட் சீ தம், ஐ டோன்ட் கோ ஆஃபன், நான் அடிக்கடி போகிறதில்லை. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல், ஒன்ஸ் இன் அ வே ஆர் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், எல்லாம் ஒரே அர்த்தம் தான், எப்போயாவது ஒரு முறை அப்படின்னு அர்த்தம். ரெஸ்ட் அஷ்யோர்டு, ரெஸ்ட் அஷ்யோர்டுனா நம்பிக்கையாக இரு. ஸோ யூ ஹவ் கிவன் மீ சம் ஒர்க், நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன், ரெஸ்ட் அஷ்யோர்ட், நம்பிக்கையாக இரு நான் பார்த்துக்கிறேன், ரெஸ்ட் அஷ்யோர்டு அப்படின்னு சொல்கிறது. See you again, see you later. நீங்கள் விட பிரிஞ்சு போகிறீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில், see you again, see you later அப்படின்னு சொல்லலாம், பின்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. Shall we start? ஸோ ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, கிளாஸ் டீச்சர் வந்து சொல்கிறாங்க, இல்லாட்டா அந்த இன்ஸ்ட்ரக்டர், இல்லாட்டா ட்ரெயினர் இந்த ட்ரெயினிங் காலேஜ் சேஸ், Shall we start? ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு Shall we start? Sorry for the inconvenience, அதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறது, சிரமத்துக்கு மன்னிக்கவும், இன்கன்வீனியன்ஸ்னால் சிரமத்துக்கும், சிரமத்துக்கு மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் டூ சம்திங் அனோ. ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீக் யுவர் மைண்ட், ஸ்பீக் யுவர் மைண்ட்னா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதை பேசு. ஸோ ஃபாதர் இஸ் ஆஸ்கிங் த டாட்டர், தெர் இஸ் அ ப்ரப்போசல் ஃபார் யூ, ஸோ ஐ டோன்ட் யூ கெட் மேரிட் டு ஹிம் அப்படின்னு. பட் டாட்டர் இஸ் வெரி சைலண்ட், ஷீ இஸ் நாட் டு giving any opinion on this proposal or alliance. Then father says, speak your mind, நீ நினச்சத சொல்லு, speak your mind அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து switch off the light, லைட்டை ஆஃப் பண்ணு, switch off the light அப்படின்னு சொல்லலாம், லெட் அஸ் switch on the light, switch on the light, அந்த சுவிட்சை போடு, switch on the light or switch off the light, ரெண்டுமே சொல்லலாம். Think twice before you speak, நீ பேசுறதுக்கு முன்னால் திங்க் யூ ட்வைஸ், ரெண்டு தடவை ஒர்க்கா, ஒரு தடைக்கு இல்லை ரெண்டு தடவை ஒர்க்கா, ஒரு தடைக்கு மேலே ரெண்டு தடவை யோசி அப்படின்ட்டு. திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ ஸ்பீக், திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ ஸ்பீக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டச் வுட், டச் வுட்டுன்னா இப்படி நல்லது தொடரட்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ தெர் இஸ் அன் ஆக்சிடென்ட் விச் ஹேப்பன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு, பட் த பர்சன் சம்ஹவ் எஸ்கேப்ட் வித் ஸ்மால் இன்ஜுரிஸ், சின்ன சின்ன இன்ஜுரிஸோடு எஸ்கேப் பண்ணிட்டான், எப்படியோ தப்பிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ டச் வுட், ஓ நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிறக்க டச் வுட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு ஆபத்துலேருந்து
நல்லா வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி சொல்கிறீங்க, டச் வுட் அப்படின்ட்டு. டச் வுட்னு சொல்லிட்டு அந்த வுட்டு டேபிளையோ சேரையோ அப்படி டச் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் சிம்பாலிக், சிம்பாலிக் சிம்பாலிக்னா ஒரு அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, சும்மா சொல்கிறது. ஸோ டச் வுட், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், நீ நான் சொல்கிறத புரிந்து கொள்ள முயற்சி பண்ணு, நான் சொல்கிறேன் நீ கேட்கவே மாட்டீங்க, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ட்டு. ட்ரை அண்ட் ட்ரை அகெயின், அடிக்கடி நீங்கள் முயற்சி கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய் அப்படிங்கிறது தான் ட்ரை அண்ட் ட்ரை அகெயின், ட்ரை அண்ட் ட்ரை அகெயின் அப்படின்னு. யூ கிவ் அட்வைஸ் டு அதர்ஸ், ட்ரை யுவர் லக் நெக்ஸ்ட் டைம், ட்ரை யுவர் லக் நெக்ஸ்ட் டைம், இன்னொருக்கா நீங்கள் ட்ரை பண்ணு, பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டான் டோன்ட் பி டிசப்பாயிண்டட், டோன்ட் பி டிப்ரெஸ்ட் ஆர் டிஜெக்டட், யூ ரைட் த எக்ஸாமினேஷன் அகெயின், ட்ரை யுவர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறீங்க. யூஸ் யுவர் பிரெயின், சரியாக மூளையை யூஸ் பண்ணு, யோசிக்காமல் செய்யாத, யூஸ் யுவர் பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வெக்கேட் திஸ் பிளேஸ், இந்த பிளேஸை காலி பண்ணு அப்படிங்கிறதுக்கு வெக்கேட் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலும் கொஞ்சம் பார்ப்போம். த நெக்ஸ்ட் ஸ்மால் சென்டென்சஸ், வெயிட் அ மினிட், கொஞ்சம் காத்துருங்க, கொஞ்சம் காத்துருங்க, ஒரு நிமிஷம் காத்துருங்க, வெயிட் அ மினிட். Then watch out, this place is slippery, watch out, கவனியுங்கள், இந்த இடம் வழுக்கிற மாதிரி இருக்கு, கவனியுங்கள், watch out, this place is slippery, what a pity, என்ன பரிதாபம், what a pity அப்படின்னு கேட்கலாம். அப்போ what a shame, what a shame, what a shame, என்ன ஒரு அவமானமாக இருக்குது, what a shame அப்படின்னு சொல்கிறது. What an idea, என்ன ஒரு யோசனை, what an idea அப்படின்னு சொல்லலாம். வாட் கேன் ஐ டூ, நான் என்ன செய்ய முடியும், என்னச்சோ எனக்கு ஒன்று செய்ய என்னால் என்ன செய்ய முடியும், வாட் கேன் ஐ டூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வாட் டு யூ மீன், நீ என்ன சொல்கிற, வாட் டு யூ மீன், எனக்கு விளங்கலையே, வாட் டு யூ மீன் அப்படின்னு கேட்கலாம். தென் வாட் நான் சென்ஸ், வாட் நான் சென்ஸ்னா என்ன முட்டாள்தனம், ஸோ உங்களுக்கு அவன் செஞ்சது பிடிக்கல, ஸோ யூ டோன்ட் அக்ரி வித் ஹிம், தென் யூ சே வாட் நான் சென்ஸ், என்ன முட்டாள்தனம் அப்படின்னு கேட்கலாம். அண்ட் தென் வாட்ஸ் த டே டுடே, இன்றைக்கி எந்த நாள், வாட்ஸ் த டே டுடே, வாட்ஸ் த டைம், என்ன நேரம் என்னாச்சு, வாட்ஸ் த டைம், வாட் ஃபார், எதற்காக, வாட் ஃபார், ஒய் அப்படின்னு கேட்கலாம், இல்லாட்ட வாட் ஃபார் அப்படின்னு கேட்கலாம், போத் ஆர் சேம், வாட் ஃபார் அண்ட் ஒய், ஹூ கேர்ஸ், யார் அதை பற்றி கவலைப்படுறா, ஹூ கேர்ஸ், ஏன் அவன் தோத்துறான், எலெக்ஷனில் தோத்துட்டான்ப்பா அப்படின்ட்டு, ஹூ கேர்ஸ், யார் வந்தானா போனானா, ஹூ கேர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹூ இஸ் தேர், யாரங்கே அப்படின்ட்டு, ஹூ இஸ் தேர், யாரங்கே, ஹூ இஸ் திஸ், ஹூ இஸ் திஸ் அப்படின்ட்டு ஃபோனில் கேட்குறீங்க, சம்படி இஸ் காலிங் யூ, ஹூ இஸ் திஸ், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குற, ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம், இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லலாம் ஆன்சர். ஹூ நோஸ், யாருக்கு தெரியும், ஹூ நோஸ், வுட் யூ லைக் சம் டீ, வுட் யூ லைக் சம் டீ அப்படின்னா, நீ கொஞ்சம் தேநீர் சாப்பிடுகிறீர்களா, வுட் யூ லைக் சம் டீ, யூ ஆர் மிஸ்டேக்கன், நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள், யூ ஆர் மிஸ்டேக்கன் அப்படின்னு சொன்னால், யூ ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, யூ ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக்னா நீங்கள் தவறு செய்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம், யூ ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக், யூ ஆர் மிஸ்டேக்னா நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபைனல் சென்டென்சஸ், 50th சென்டென்சஸ், யூ மஸ்ட் பி கிட்டிங் ஆர் யூ மஸ்ட் பி ஜோக்கிங் அப்படிங்களா, நீங்கள் கேலி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் சொல்கிறது எனக்கு விளங்காமல் இல்லை, நீங்கள் விளையாடுறீங்க இல்லையா, யூ மஸ்ட் பி கிட்டிங், யூ மஸ்ட் பி ஜோக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் த 50 சென்டென்சஸ் டுடே, அண்ட் சிம்பிள் சென்டென்சஸ், ஈஸி டு ஃபாலோ, ஈஸி டு ஸ்பீக், யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ இப்படியே பழகிட்டு வந்தீங்கன்னா, நானும் கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுகிறேன், ஸோ யூ பிகம் ஃபெமிலியர் வித் இங்கிலீஷ், ஸோ தேட் யூ கேன் லேர்ன் இங்கிலீஷ் இன் குயிக் டைம் அண்ட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆர் பெனிஃபிட்டட் பை திஸ் லெசன். இஃப் யூ லைக் திஸ் லெசன், ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ அமங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டு வாட்ச் சிமிலர் எஜுகேஷனல் வீடியோஸ், ப்ளீஸ் கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Thank you very much and bye-bye and see you in the next video.